புனித எலிஜியஸ் செயிண்ட் எலோய் அல்லது செயிண்ட் லோய் என்றும் அழைக்கப்படும் செயிண்ட் எலிஜியஸ் ஆரம்பகால இடைக்கால கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஒரு முக்கிய நபராக இருந்தார். பிரான்சின் லிமோஜஸுக்கு அருகிலுள்ள சாப்பிலட்டில் கிபி 588 பிறந்த அவர் போர்க்கொள்ளராக அவரது விதிவிலக்கான திறமைகள், அவரது தாராள மனப்பான்மை மற்றும் கடவுளுக்கும் மனித குலத்திற்கும் சேவை செய்வதற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் மிகவும் மதிக்கப்படும் புனிதர்களில் ஒருவராக ஆனார். எலிஜியஸ் ஆரம்பத்தில் புகழ்பெற்ற மாஸ்டர் அப்போவின் கீழ் போர்க்கொள்ளராக பயிற்சி பெற்றார். அவரது விதிவிலக்கான திறமை மற்றும் கைவினைத்திறன் விரைவில் அங்கீகாரம் பெற்றது. இது கிங் குரோடேர் டுக்கு தலைமை புதினா மாஸ்டர் மற்றும் தலைமை ஆலோசகராக நியமிக்கப்பட்டதற்கு வழிவகுத்தது. அரச சபையில் அவரது மதிப்புமிக்க பதவி இருந்த போதிலும் எலிஜியஸ் தனது கிறிஸ்தவ நம்பிக்கையில் ஆழமாக உறுதியாக இருந்தார் மற்றும் பணிவு மற்றும் தொண்டு வாழ்க்கையை கடைபிடித்தார். செயின்ட் எலிஜியஸுடன் தொடர்புடைய மிகவும் பிரபலமான கதைகளில் ஒன்று புனித மார்ட்டின் பொக்கிஷமான நினைவு சின்னங்களை அவர் திறமையாக கையாள்வது ஆகும். இந்த நினைவு சின்னங்களுக்கு ஒரு புதிய ஆலயத்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட்ட போது எலிஜியஸ் ஒரு நேர்த்தியான கலை படைப்பை உருவாக்கும் போது விலைமதிப்பற்ற பொருட்களை பாதுகாக்க முடிந்தது. இந்த சாதனை அவரது கலைத்திறனை வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல் புனிதத்தின் மீதான அவரது மரியாதையையும் நிரூபித்தது. அவரது வாழ்நாள் முழுவதும் எலிஜியஸ் குறைந்த அதிர்ஷ்டசாலிகளுக்கு உதவுவதில் வலுவான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார். அவர் தனது செல்வத்தையும் செல்வாக்கையும் ஏழைகள், விதவைகள் மற்றும் அனாதைகளுக்கு உதவ பயன்படுத்தினார். அவரது தொண்டு செயல்கள் பொருள் ஆதரவுக்கு அப்பாற்பட்டது, ஏனெனில் அவர் ஆன்மீக வழிகாட்டுதலையும் தேவைப்படுபவர்களுக்கு ஆறுதலையும் வழங்கினார். துறவியின் இரக்கமும் தாராள மனப்பான்மையும் புகழ் பெற்றதாக மாறியது. போர்க்குலர்கள், கொல்லர்கள் மற்றும் அனைத்து கைவினைஞர்களின் புரவலர் துறவியாக அவருக்கு நற்பெயரை பெற்றது. புனித எலிஜியஸின் விசுவாசத்தின் மீதான பக்தி அவரை ஆசாரியத்துவத்தில் சேர வழிவகுத்தது. கிபி 641 அவர் பிஷப் மெடாடஸால் நுயோண்டுனாய் ஆயராக பிரதிஷ்டை செய்யப்பட்டார். அவரது புதிய திருச்சபை பொறுப்புகள் இருந்த போதிலும் எலிஜியஸ் சர்ச்சின் சேவைக்காக தனது கைவினைத்திறனில் தனது திறமைகளை தொடர்ந்து பயன்படுத்தினார். தேவாலயங்கள் மற்றும் கதீட்ரல்களின் கட்டுமானம் மற்றும் அலங்காரத்தில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். இது கிறிஸ்தவ கலை பாரம்பரியத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு ஆயராக புனித எலிஜியஸ் ஆயர் பராமரிப்பு மற்றும் தனது மந்தையின் ஆன்மீக நல்வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தார். அவர் கிறிஸ்தவ செய்தியை பரப்ப அயராது உழைத்து பலரை விசுவாசத்திற்கு மாற்றினார். அவருடைய முயற்சிகள் பிரசங்கத்திற்கு மட்டுப்படுத்தப்படவில்லை. அவர் குணப்படுத்துதல் மற்றும் அற்புதங்கள் போன்ற செயல்களிலும் ஈடுபட்டார். மேலும் ஒரு புனித மனிதராக தனது நற்பெயரை மேலும் உறுதிப்படுத்தினார். செயின்ட் எலிஜியஸ் கிபி 660 டிசம்பர் 1 பிரான்சின் நுயோன் நகரில் காலமானார். அவரது மரணம் கனவுகளுக்கும் மற்றவர்களின் சேவைக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையின் முடிவை குறித்தது. அவரது கல்லறையில் அற்புதங்கள் பதிவாகியுள்ளன. மேலும் அவரது வழிபாடு வேகமாக வளர்ந்தது. அவர் ஒரு துறவியாக நியமனம் செய்யப்படுவதற்கு வழிவகுத்தது. புனித எலிஜியஸின் மரபு அவருடன் தொடர்புடைய பல தேவாலயங்கள் மற்றும் கலைப்படைப்புகள் மற்றும் அவரை ஒரு சக்தி வாய்ந்த பரிந்துரையாளராக கருதுபவர்களின் தொடர்ச்சியான பக்தி மூலம் வாழ்கிறது. உலக அளவில் வெற்றி பெற்றாலும் நம்பிக்கை, இரக்கம், பணிவு ஆகியவற்றில் உறுதியுடன் இருந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையை நினைவு கூறும் வகையில் டிசம்பர் 1 அவரது திருநாள் கொண்டாடப்படுகிறது.